கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரண்ட் பிரேக் பேடு மாத்திரேன். இது ஷிஃப்ட் டிசைரு, நீங்கள் பாருங்கள். வாங்க, ஃபஸ்ட் இந்த 12 mm ஸ்பேனர் சைஸ் இருக்கிற போல்டு யூஸ் பண்ணுறேன். மேலே இருக்கிற போல்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு சிலிண்டரோட பிஸ்டனை முதல்ல நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பூட்டெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த பூட் இதில் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இந்த இந்த பூட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் பூட்டை மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இது பூட்டு கிட்ட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பிஸ்டனை எப்படி உள்ளே லோட் பண்ணணும்னா, சீக்கிரம் வச்சு தான் லோட் பண்ணணும். பின்னாடி போ, பிஸ்டன்லாம் ஸ்க்ரூ ட்ரைவரில் அழுத்தக்கூடாது. பிஸ்டனை நம்ம லோட் பண்ணுறது சீக்கிரம் வச்சு தான் அந்த பிஸ்டனை லோட் பண்ணோம். அப்போ தான் அது கரெக்டாக ப்ரெஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரேக் பேடை வந்து சேஞ்ச் பண்ணணும். பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கேலிப்பரோட பின்னுங்களை வந்து நம்ம கழட்டி க்ளீன் பண்ணி தான் போடணும். அப்படியே போடக்கூடாது. அப்படியே போடும்போது இது பாருங்கள், இப்போ ஜாம் ஆகிட்டுக்குது. இது இந்த மாதிரி ஜாம் ஆயிடுச்சுன்னா பிரேக் பேடை வந்து அதிகமாக ஒரு பக்கம் மட்டும் தேயும். இதை நம்ம கழட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். பாருங்கள், இவ்வளோ ஸ்டக் ஆகிட்டுருக்கேன். இதை கழட்டி க்ளீன் பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிப்பரோட பின்னோட போரெல்லாம் வந்து இதே வச்சு தான் க்ளீன் பண்ணோம். பிஸ்டன் பின் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே இந்த காலிப்பர் பின்னுக்கு வந்து நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து சிலிக்கான் பேஸ்ட்டு தான் அப்ளை பண்ணோம். இதுக்கு பிரேக்குக்குன்னு வர சிலிக்கான் பேஸ்ட்டு தான். இப்போ இது இங்கே கிடைக்காதனால இப்போ நாங்கள் வந்து இது கிரீஸ் தான் அப்ளை பண்ணுறோம். கிரீஸ் அதிகமாக அப்ளை பண்ணல, லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். எப்பவுமே சிலிக்கான் பேஸ்ட்டு தான் இதுக்கு போடணும் பிரேக்குங்களுக்கெல்லாம். ஏன்னா கிரீஸ் ஓவர் ஹீட் ஆகும்போது கிரீஸ் மெல்ட் ஆகி பிரேக்கில் வரும். அதனால தான் எல்லோரும் இந்த சிலிக்கான் பேஸ்ட்டு போடுவாங்க. சிலிக்கான் பேஸ்ட்டு ஹை டெம்பரேச்சருக்கு வந்து மெல்ட் ஆகாது. அதனால் லைட்டாக கிரீஸ் போடுறேன், ரொம்ப போடல. இப்போ பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணுறேன். பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சில வண்டிகளில் வந்து பிரேக் பேடு ஷிம்மு வந்து புதுசாகவே வரும். சில வண்டிகளில் வந்து இந்த மாதிரி பழைய சிம்லேயே பிரேக் பேடு இன்செர்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நான் பழைய பிரேக் பேடை சிம்மே உங்களுக்கு போடுறேன். இப்போ பிரேக் பேடு மாட்டுறேன். அது பேட்டர் பிரேக் பேடு மாட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கும் சிலிக்கான் பேஸ்ட் தான் போடணும். ஆனால் நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப போடல.
இப்போ பிரேக் பேடை நம்ம மாத்திட்டோம். இதுக்கப்புறம் மெயினாக என்ன பண்ணணும்னா இந்த ஷிம்மு போடணும். இந்த பிரேக் பேடோட இந்த ஷிம் இந்த பிரேக் பேடோட சைடு வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுற இந்த ஸ்ப்ரிங்கு ஷிம்மு இது. இந்த ஸ்ப்ரிங்கு போட்டு தான் போடணும். இந்த ஷிம்மு இல்லாமல் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணாத நேரத்தில் ஒரு வைப்ரேஷன் ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன வைப்ரேஷனுக்கு இந்த இடத்துல காலிப்பர் வந்து லைட்டாக ஜம்ப் ஆகும். அதனால் இந்த ஷிம்மு போட்டு தான் பிரேக் பேடு மாற்றணும். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கேலிப்பரை அது கிரீஸு எதுவும் இல்லாமல் நம்ம தொடச்சிக்கணும். க்ளீனாக வேலை முடிச்சதுக்கப்புறம் அதாவது கிரீஸ் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு பிரேக்கில் ஏதாவது பிரேக் வரும். அதனால் கிரீஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீல் மாற்ற இடம் இந்த இடத்த நம்ம க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இதில் தான் வீல் உட்காருது. இந்த இடம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு வீல் வந்து கொஞ்சம் ஆப்செட்டாக உட்காரும். இதுக்கும் லைட்டாக நான் கிரீஸ் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது பிரேக்கோட ஏர் ப்ளீடிங் பண்ணுறோம். இந்த ஏர் ப்ளீடிங் வந்து மூணு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து வேக்கம்ல போட்டு ஏர் ப்ளீட் பண்ணுவாங்க. இன்னொன்று ப்ரெஷர் ப்ளீடிங் வரும். இன்னொன்று இப்போ நம்ம பண்ணுற ப்ளீடிங் அதாவது பம்பிங் ப்ளீடிங்கு. மொத்தம் மூணு ப்ளீடிங்கில் ஒரு வண்டியில் ஏர் வந்து நம்ம ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்ம பம்ப் பண்ணுறது அதாவது அங்கே ஒருத்தர டிரைவரை பம்ப் பண்ண சொல்லிட்டோம். அவங்கள பம்ப் பண்ணி பிரேக் பம்ப் பண்ணி படலை வந்து அழுத்தி பிடிச்சி இங்கே நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணோம். ஆனால் அவர் திருப்பி வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் அங்கே பம்ப் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் அவர் போய் பம்ப் பண்ணுறாரு, ப்ரெஸ் பண்ணி பிரேக் படலை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இதை லூஸ் பண்ணும்போது ஏர் மட்டும் வெளியே வரும். அதே மாதிரி திருப்பி நம்ம லாக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அனதர் வந்து அவர் திருப்பி பம்ப் பண்ணும். இப்போ அவர் பம்ப் பண்ணுவார், நான் ஏர் ப்ளீட் பண்ணுறேன். இப்போ அவர் பம்ப் பண்ணுறாரு. பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. பம்ப் பண்ணுங்க அண்ணா. திருப்பி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிங்க. திருப்பி பம்ப் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிங்க. இதில் எதுவும் ஏர்லாம் இல்லை, பக்கவாக இருக்குது. பம்ப் பண்ணுங்க. போதும், விட்டுருங்க. எப்போவுமே ஏர் ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏர் நிப்பலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா இது வழியாக உங்களுக்கு டஸ்ட்டு உள்ளே போயிடுச்சுன்னா கூட இந்த நிப்பல் வந்து ஜாம் ஆகும். இப்போது உங்களுக்கு வந்து எப்போவுமே ஏர் ப்ளீட் பண்ணும்போது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி தான் ப்ளீட் பண்ணோம். இன்ஜினை ஆஃப் பண்ணி ஏர் ப்ளீட் பண்ணிங்கன்னா பூஸ்டர் வந்து ப்ராப்ளம் வரும். இன்ஜினை ஆன் பண்ணிட்டு தான் எப்போவுமே ப்ளீட் பண்ணி அழுத்தி பிடிச்சி உங்களுக்கு ஏர் எடுக்கணும். அந்த மாதிரி இப்போது வேக்கம் ப்ளீடிங்னால் உங்களுக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. இந்த வந்து ப்ரெஷர் ப்ளீடிங் இந்த மாதிரி பம்பிங் ப்ளீடிங்லாம் வந்து ஏரை வந்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் ப்ளீட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.